மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுவும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பை மல்ட்டிலிங்குவலாக இருக்கிற இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த வழியாக நம்ம வந்து படிக்கிறோம் நமக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எந்த வழியாக ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக கன்சிடர் பண்ணப்படுது அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கிரிட்டிக்கல் ரிவ்யூ ஆர் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் அந்த சிஸ்மிக் கிருத்திகா வித் யூ அட் கிருத் மைக்ரோ மைக்ரோலர்னி ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் என்ன எந்த மாதிரியான மீடியமில் படித்தா அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஆர் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லை அதனுடைய பாதிப்புகள் பற்றியும் கிரிட்டிக்கல் ரிவ்யூ பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா The language த்ரூ which ஆல் த சப்ஜெக்ட்ஸ் are தாட் நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது எந்த லாங்குவேஜ் மூலியமாக நமக்கு எல்லா சப்ஜெக்டையும் டீச் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சப்ஜெக்ட் அகாடமிக் கண்டென்ட்டு எந்த மொழி மூலியமாக கொடுக்குறாங்களோ அதுதான் வந்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஹிந்தி மீடியம் இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் தான் எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கும் அந்த லாங்குவேஜை தவிர ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னா அவங்க படிக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் எல்லாமே வந்து தமிழ் தமிழ் மீடியமில் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படிங்கும்போது தமிழை தவிர மற்ற எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும் ஸோ எந்த மீடியம் மூலியமாக நம்ம படிக்கிறோம் அதுதான் வந்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இட் ரெஃபர்ஸ் டு தி லாங்குவேஜ் யூஸ் இன் டீச்சிங் டீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் அங்கே டீச் பண்ணுற டீச்சர்ஸ் வந்துட்டு அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் தான் பேசணும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலாக இருந்தால் தமிழ் டீச்சர் தவிர மற்ற எல்லா டீச்சரும் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் தான் பேசணும் அதில் தான் டீச்சிங் பண்ணணும் ഇ ബിംഗ് ഇന്ത്യ എ മൽടിലിംഗിൾ കൺറി വി ഹ ഹ് വേരിയസ് മീഡിയം ആഫ് ഇൻസ്ട്രക്ഷൻ യൂസ് ടു കിവ് എജുക്കേഷൻ ഇന്ത്യ പോലെ മൽി ലിംഗിൾ കൺട്രില പറ്റം നമുക്ക് വേരിയസ് മീഡിയം ആഫ് ഇൻഷ്ട്രക്ഷൻ സോ ഒര് സ്റ്റേറ്റ്ലെയും அவங்களுடைய மீடியம் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா பார்க்குற எக்ஸாம்பிள் தமிழ்நாடுனா தமிழ் மீடியம் இருக்கும் கன்னடானால் கர்னா கர்நாடகானா கனடா மீடியம் இருக்கும் ஆந்திரானா தெலுங்கு மீடியம் இருக்கும் அண்ட் காமனாக வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் அண்ட் அவுட் சைட் தமிழ்நாடுல வந்து நமக்கு ஹிந்தி மீடியம் நிறைய இடங்களில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது மல்டிலிங்குவல் கண்ட்ரி இந்தியா வந்து ஒரு மல்டிலிங்குவல் கண்ட்ரி அப்படிங்கிறனால வேரியஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம எங்கள் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் எதர் த ரீஜனல் லாங்குவேஜ் ஆர் இங்கிலீஷ் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட லாங்குவேஜ் இல்லைனா இங்கிலீஷ் இதில் வந்து ஏதோ ஒன்று மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்

ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செயல்படும் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வி ஹேவ் டு டிசைட் விச் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் சூட் அஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ் பீங் த மதர் டங் ஈஸி டு லேர்னர் லேர்ன் அண்ட் லேர்னர்ஸ் ஃபைண்ட் ஈஸி டு எக்ஸ்பிரஸ் திம் சி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரீஜினல் லாங்குவேஜ் இப்போ தமிழ் மீடியமில் தமிழ்நாட்டில் தமிழ் அதுவே வந்து அவங்க மதர் டங்காக இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கர்நாடகாவில் கன்னடா பேசுகிறவங்களுக்கு வந்து கன்னடா மீடியமில் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இங்கிருந்து அங்கே போகும்போது நமக்கு வந்து அந்த ரீஜனல் லாங்குவேஜும் மதர் டங்கும் டிஃபர் ஆகும் இல்லையா அப்போ நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து யாராவது இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ் ஆனால் தமிழும் அவங்களுடைய மதர் டங்கும் டிஃபர் ஆகும்போது அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் வந்துட்டு அவங்க மீடியம் வந்து டிசைட் பண்ணணும்

நெக்ஸ்ட் வந்துட்டு வி ஹவ் டு சூஸ் விச் மீடியம் டிசைட் பண்ணியாச்சுன்னா தென் வி ஹவ் டு கோ அண்ட் சூஸ் ஆர் வி ஹேவ் டு ப்ரொசீட் வித் தட் இத மதர் டங் ஆர் அக்யர்ட் லாங்குவேஜ் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ இப்போ மதர் இஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்தியா பீங் அ மல்ட்டிலிங்கல் கண்ட்ரி வி ஹவ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஸோ இதில் டுவெண்ட்டி டூ வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ஸாக ரீசென்ட் ரிசர்ச் ஸ்டடீஸ் டோல் தட் taught ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டாட் tongue மதர் டங் தில் எயிட் இயர்ஸ் ஆஃப் develop லைஃப் டெவலப் பெட்டர் லாங்குவேஜ் எபிலிட்டிஸ் அண்ட் ஈவன் டூ பெட்டர் இன் அதர் ஏரியாஸ் ஆஃப் ஸ்டடிஸோ யுனெஸ்கோவில் ஒரு ரிசர் ரீசன்ட் ரிசர்ச்சில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எயிட் இயர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு குழந்தை வந்து மதர் டங்கில் லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து லாங்குவேஜ் எபிலிட்டிஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னும் அதுக்கப்புறம் அவங்க மற்ற ஏரியாஸ் ஆஃப் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு ரிசர்ச்சில் தெரிவிச்சிருக்காங்க அது பேசிக்காக என்ன எயிட் இயர்ஸ் வரைக்கும் கிடைக்கக்கூடிய பேசிக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க மதர் டங்கில் கிடைக்கும் போது ஈஸியாக அவங்களால லேர்ன் பண்ண முடியுது நம்ம பேசுகிற மொழியும் கற்றுக்கொள்ளக்கூடிய மொழியும் ஒன்றாக இருக்கும் போது அவங்களால ஈஸியாக லேர்ன் பண்ண முடியுது ஸோ பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற குழந்தைங்க ஃபர்தராக வந்துட்டு தே கேன் லேர்ன் மெனி திங்ஸ் யுனெஸ்கோ என்கரேஜ் மதர் டங்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் பிரைமரி எஜுகேஷன் சின்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ நமக்கு மதர் டங்க் எஜுகேஷனை வந்து யுனெஸ்கோ வந்து என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ மதர் டங்கில் லேர்ன் பண்ணக்கூடியவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு வைடை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது நெக்ஸ்ட் அக்கையார்டு லாங்குவேஜ் அஸ் அ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அக்கையார்டு லாங்குவேஜுங்கிறது எதுவாக வேணால் இருக்கலாம் மதர் டங் அல்லாமல் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு லாங்குவேஜும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மைனாரிட்டி லாங்குவேஜ் கம்யூனிட்டிஸ் ஃபேஸ் சிக்னிஃபிகண்ட் சேலஞ்சஸ் டு ஹேவ் குவாலிட்டி எஜுகேஷன்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம நம்மளுடைய மதர் டங் வந்து தமிழ் நம்ம தமிழ் அல்லாத வேற எந்த ஒரு லாங்குவேஜ் இப்போ ஒரு வேலை நிமித்தமாக நம்ம ஷிஃப்ட் ஆகி போயிட்டோம் நம்ம ஆந்திரா போயிட்டோம் இல்லை வேறு எங்கேயாவது நார்த்த் சைட் போயிட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம ஹிந்தி மீடியமோ இல்லை தெலுங்கு மீடியமோ இல்லை இங்கிலீஷ் மீடியமோ ஏதோ ஒன்று எடுக்கிறோம் தமிழ் அல்லாமல் மற்றொரு மீடியம் எடுக்கும்போது அங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் பேசக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க இல்லையா அப்போ மைனாரிட்டியாக ஒன் ஆர் டூ சில்லரன் வந்து அந்த லாங்குவேஜ் இல்லாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கக்கூடியது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க பேசக்கூடிய மொழி புரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் வரக்கூடிய சில நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது ஃபேஸ் சம் டிஃபிகல்டிஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் ஒன் லெசன் ஃபோக்கஸ் ஆன் த லாங்குவேஜ் ஆஃப் டாமினன்ட் குரூப் ஸோ டாமினா எந்த குரூப் ஆஃப் எந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் டெக்ஸ்ட் புக் இருக்கும் ஹிந்தி எல்லா புக்ஸும் ஹிந்தியில் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் வந்து இங்கிலீஷில் இருக்கும் இஃப் ஆர் வித் கல்ச்சர் டிஃபிகல்ட் ஃபார் டு லேர்ன் அந்த கல்ச்சரோ அந்த லாங்குவேஜோ அன்ஃபெமிலியராக இருக்கும் போது அது அடாப்ட் ஆகி அவங்க லேர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் த சில்ட்ரன் வில் பி லேர்னிங் ஸோ அந்த குரூப்பில் மிங்கிள் ஆகிறதுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்க வந்து ஜென்ரலாகவே ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிப்பாங்க லேர்னிங்லேயே ஸ்பீக் நார் அண்டர்ஸ்டாண்ட் ஹிண்டர்ஸ் தேர் பொட்டன்ஷியல் சி அதுதான் சொல்கிறேன் இப்போது நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கும் அவங்க பேசுகிற லாங்குவேஜும் நமக்கு புரியல அவங்க அந்த லாங்குவேஜில் நம்மளால் லேர்ன் பண்ணவும் முடியல அப்படிங்கும்போது அந்த சுச்சுவேஷனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களால அந்த லாங்குவேஜில் ஸ்டடீஸில் வந்துட்டு தெ கேனாட் புட் தயர் இன்ட்ரெஸ்ட் தி லாஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் கம்யூனிட்டி பேரண்ட்ஸ் அண்ட் தெம்செல்ஸ் ஸோ அவங்களுக்கு கம்யூனிட்டி மேலேயும் கோவம் பேரண்ட்ஸ் மேலேயும் கோவம் வரும் ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடும் அவங்க மேலேயும் அவங்களை பிடிக்காமல் போயிடும் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போயிடும் இது எல்லாமே வந்து அந்த ஒரு லாங்குவேஜ்னால தான் அவங்களுக்கு படிக்கிற கெப்பபிலிட்டியோ இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல் போகிற இன்ட்ரெஸ்ட்டாக அதெல்லாமே எல்லாமே வந்துட்டு இருக்குது பட் ஸ்டில் அந்த லாங்குவேஜ் ஒன்று செட் ஆகலை மீடியம் செட் ஆகலை அப்படிங்கிற ரீசனுக்காக எல்லாமே வந்துட்டு லாஸ் ஆகுது ஸோ இதுதான் தான் சொன்னோம் ஃபஸ்ட்டே வந்துட்டு டிசைடிங் த மீடியம் ஆர் சூஸிங் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது வேரியஸ் லாங்குவேஜஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேரியஸ் லாங்குவேஜஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அவைலபிளாக இருக்குது இஸ் அன் மல்டிலிங்குவல் கண்ட்ரி இன் இண்டியா வேரியஸ் இன்வேஷன்ஸ் இன் வேரியஸ் டைம் பீரியட் மெனி லாங்குவேஜஸ் டெக்கண்ட் பார்ட் இன் அவர் எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் இப்படி ஒரு மல்டிலிங்குவல் கண்ட்ரியாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து வேரியஸ் டைமில் வேரியஸ் பீப்புள் வந்து நம்மள ரூல் பண்ணியிருக்காங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க போர்ச்சுகல்ஸு மொகல்ஸு அப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பீப்புள் வந்து நம்மளை ரூல் பண்ணதுனால அவங்க அவங்களுடைய லாங்குவேஜை இங்கே நிலைநாட்டிட்டு போயிருக்காங்க மிடிவல் பீரியடில் முஸ்லீம் இன்வேஷன் வந்து பர்ஷியன் அண்ட் அரபிக் லாங்குவேஜை நம்ம கண்ட்ரியில் கொண்டு வந்திருக்கு பிரிட்டிஷ் இன்வேஷன் மூலியமாக வி காட் இங்கிலீஷ் ஆஃப்டர் ஃபியூ டிகேட் தி த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இஸ் யூஸ்ட் தட் இஸ் ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஒன் அனதர் லாங்குவேஜ் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவும் வந்துட்டு இப்போ ப்ரிவைல்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி வேரியஸ் லாங்குவேஜஸ் இந்தியாவில் ப்ரிவைல்டாக இருக்கனால வி ஹவ் காட் வேரியஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இங்கிலீஷ் ஆஸ் அ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சி இங்கிலீஷ் வந்து முதல்ல இட்ஸ் நாட் அ லாங்குவேஜ் ஆஃப் அன் இமோஷன் நம்ம வந்து ஒரு தமிழ் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு ஒரு பற்றுதலை வந்து நமக்கு இங்கிலீஷ் மேலே இருக்காது இட் நாட் ஓன்லி இன் அவர் ஸ்டேட் ஜென்ரலாகவே மற்ற எல்லா இடங்களையுமே பார்த்தா இங்கிலீஷ் வந்து ஏன் இவ்வளோ ஃபெமிலியர் ஆச்சு இவ்வளோ ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அதனால் மட்டும் தான் வந்துட்டு அது ரொம்ப ஃபெமிலியர் ஆகி நிறைய கண்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் வந்து இவ்வளோ பாப்புலர் ஆச்சே வழியே மற்றபடி இட்ஸ் நாட் அ லாங்குவேஜ் ஆஃப் இமோஷன் அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இப்போது ஒரு ஆந்திரா பீப்புளுக்கு தெலுங்கு மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டோ இல்லை நமக்கு தமிழ் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டோ இந்த மாதிரி இங்கிலீஷ் மேலே ஜென்ரலாக எதுவும் இருக்காது இட் இஸ் நாட் அ லாங்குவேஜ் ஆஃப் இமோஷன் இட்ஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் ரேஷனாலிட்டி லார்ட் மெக்காலே ஹேஸ் ஸ்டார்டட் இங்கிலீஷ் டியூரிங் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் அவங்க பிரிட்டிஷ் ரூல் மூல் இருந்தபோது அவங்க இங்கிலீஷை வந்து இங்கே கொண்டு வரணும் நம்மளை நம்மளுடைய லாங்குவேஜஸ் நம்மளுடைய கல்ச்சரை வந்து டிமிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லி தே இன்ட்ரடியூஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் இன் அவர் கண்ட்ரி அந்த டைம்லேயே அவங்க ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸை வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டியூ டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சு நம்மளால் நம்ம பர்டிகுலர் லாங்குவேஜ் வைத்து மற்ற எல்லா இடங்களையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால வி ஸ்டில் ஸ்டிக் ஆன் டு இங்கிலீஷ் ஈவன் ஆஃப்டர் ஃப்ரீடம் வி ஆர் ஸ்டில் யூஸ் இங்கிலீஷ் அந்த கம்யூனிகேஷன் வந்து வேர்ல்டுடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் மட்டும்தான் the parliament recognizes english uh, english as an official language english has become the status symbol as all desire to send the children to english medium school in order to have proficiency in english language அது வந்து ஒரு லாங்குவேஜாக பார்க்காம ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கிலீஷில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அறிவாளிகள் புத்திசாலிகள் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்குது அந்த ரிச் அந்த அந்த லாங்குவேஜோட ரிச்னஸும் அதனுடைய ஒரு பியூட்டி அது அது என்ன சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் அந்த லுக்குக்காகவே அதை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாற்றி அந்த எல்லா குழந்தைங்களும் இங்கிலீஷ் பேசுகிற ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலீஷ் மீடியமில் படித்தா என் பொண்ணு பேசுகிறது என் பையன் பேசுறது நல்லாயிருக்கும் கேட்க நல்லாயிருக்கும் அவங்க ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வெஸ்டர்ன் தாட் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு திஸ் லாங்குவேஜ் அட்ராக்ஸ் பீப்பிள் பிகாஸ் ஆஃப் வெல்தி ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் நாலேஜ் அந்த லாங்குவேஜ் இருக்க நாலேஜும் லிட்ரேச்சரும் அந்த ரிச்னஸும் வந்து அதை அட்ராக்ட் பண்ணுது கோயிங் அப்ராட் டு ஸ்டடி கேன் ஹேவ் ஸ்டடி கேன் ஹாவ் ஒன்லி இங்கிலீஷ் ஆஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இப்போ நம்ம அப்ராட் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் ஸோ த லாங்குவேஜ் ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இப்போது தமிழ் படிக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் போனோம்னா வி நி விநீட் சம் அதர் லாங்குவேஜ் இந்தியாவை தாண்டி வெளியில் போனோம்னா ஹிந்தி இஸ் ஆஃப் நோ யூஸ் ஸோ தமிழ்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது ஹிந்தி வந்து இந்தியாக்குள்ளே இருக்குது பட் வேர்ல்டு வைடாக நமக்கு வேணும் பேசணும் பழகணும் அப்படிங்கும் போது வீட் சம் அதர் லாங்குவேஜ் விச் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் ஆல் அதர் பிளேசஸ் அதனால தான் வந்துட்டு இங்கிலீஷை வந்து ஒரு லாங்குவேஜாக கன்சிடர் பண்ணி ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் அனௌன்ஸ் பண்ணி நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எவ்ரி அதர் லாங்குவேஜ் ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம எதை செலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மச் இம்பார்ட்டண்ட் டு ஹாவ் த நாலேஜ் நம்ம வந்து படிக்கும்போது இப்போ தமிழில் படித்தா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன் அந்த பர்டிகுலர் ரீஜனல் படிக்கும் போது எனக்கு நல்லா புரியும் அப்படின்னா தைரியமாக நம்ம அதை சூஸ் பண்ணி நாலேஜ் அதன் மூலியமாக கெயின் பண்ணிக்கலாம் மற்ற எல்லாமே வந்து செகண்டர்ட் தான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஹிந்தி லேர்ன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எப்போது ஆஸ் வி டூல் ஏர்லியர் நம்ம லாங்குவேஜ் அக்யோசியேஷன்லலாம் படிச்சிருப்போம் ஈஸியாக நம்ம எல் டூ லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி செகண்ட் லாங்குவேஜ் வந்து எப்போ வேணால் லேர்ன் பண்ணலாம் ஸோ நமக்கு எந்த லாங்குவேஜில் படித்தா புரியுமோ எந்த லாங்குவேஜில் லேர்ன் பண்ணால் கற்றுக்க முடியுமோ அந்த லாங்குவேஜில் இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணிட்டு தேவைக்காக மற்ற லாங்குவேஜஸ்ஸை நம்ம தனியாக கூட லேர்ன் பண்ணிக்கலாம் in multilingual country like india, problem of medium of instruction is major problem because every state wants to have its regional language as a medium of instruction. a state regional language, a medium of instruction, whereas some nationalists argue, hindi being the national language should be the medium of instruction. educationists having faith in globalization and technical development advocate that education received through english medium can lead to faster and more rapid growth. So, நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் ஸ்டில் அந்த ப்ராப்ளம் இருக்குது இனிமேலும் இருக்கும் பிகாஸ் வி ஆர் மல்டி லிங்குவல் கண்ட்ரி சிலர் வந்து இங்கிலீஷ் இருந்தால் தான் வந்து நம்ம வேர்ல்டு வைட் கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிறாங்க சிலர் வந்து ஹிந்தி தான் வேணும் அப்படிங்கிறாங்க சிலர் வந்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ பட் ஆஸ் ஏ டோல் ஏர்லியர் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் படித்தா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ எந்த லாங்குவேஜில் படித்தா நம்ம ஈஸியாக நாலேஜ் அக்வயர் பண்ணுமோ அந்த லாங்குவேஜில் படிச்சுட்டு மற்ற லாங்குவேஜஸ்ஸை அந்தந்த தேவைக்காக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் தட் இஸ் மோதன்